தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீர் ஒப்பான தேவன் யார் பாருங்க, டாடியை சொல்லுகிறார். நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரம். ஆகவே நம்முடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? யா, நம்ம டாடி அக்கிரமத்தை பொறுக்கிறார், மீறுதலை மன்னிக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யார் என்று தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கின்றோம். என்னவாம், அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் வைக்கவே மாட்டார். அப்போ டாடி எதை விரும்புகிறார்? உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்ய விரும்புகிறார். அப்போ கிருபை கோபத்தோடு சேர முடியாது. கிருபையோட மன்னிப்பு, கிருபை கோபத்தோடு சேர முடியாது. ஓகே, ஏசு 53 சிலுவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். ஏசியா 54 அங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? அவர் உங்கள் மேல் கோபப்படுவதில்லை, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டார். அப்போ டாடியுடைய ஆற்றிப்பட பார்க்கணும். அவர் என் மேல் கோபப்படுறதில்லை, அவர் என்னை கடிந்து கொள்வதில்லை, அவர் என்றென்றைக்கும் அவர் கிருபை செய்ய விரும்புகிற முடியாத. அவர் விருப்பம் என்னன்னு கேட்பேன், எனக்கு கிருபை செய்கிறதா அவர் விருப்பம்னு சொல்லணும். டாடி காட் உங்களை குறித்த விருப்பம் என்ன? உங்களுக்கு எனக்கு கிருபை, அதான் அவருடைய விருப்பம். ஆகவே அவர் என்ன பட மாட்டார் சொல்லுங்க? கோபப்பட மாட்டார். அப்போ டாடியுடைய ஆட்ரிபியூட் எனக்குள்ளே வரணும்னா அவர் கோபப்பட மாட்டார்னா நானும் அங்கே வாங்கன்றேன். கோபம் என்னென்னமோ ரியாக்ஷன்லாம் கொண்டு வருதுன்னு எஃபியில் போடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க. கோபம் அவ்வளவு பெரிய பாதிப்பை சரீரத்துக்கு கொண்டு வருவதாய் நேற்று கூட வாசித்தேன். இன்னும் மன்னிப்பை குறித்த ஒரு பதிவை வாசித்தேன், அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறது என்று பார்த்தேன். அதாவது மன்னியாமல் இருப்பது, கோபப்படுவது. நம்ம டாடி மன்னிக்கிறவர், நம்ம டாடிகிட்ட கோபம் இல்லை. அப்போ அவர் மன்னிக்கிறவர் என்றால் எனக்குள்ள அந்த மன்னிப்பு பலன் செய்யணும். நான் மன்னிக்க கூடாத பாவம் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாடி காட் இயேசுவின் மூலம் மன்னிக்க கூடாத பாவம் ஒன்றும் இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பிதாவின் அன்புக்குள்ள மன்னிக்க கூடாத பாவம் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரே கோபம் வந்துடுது, ஆனால் நான் கோபக்காரனாக இருக்கக்கூடாது. கோபம் வந்துடுது, எங்கே வரலையா? பிள்ளை தர தரத்தை எழுத்துட்டு யூனிஃபார்மெலாம் மாட்டி பஸ்ஸில் ஏற்றி விட்றப்ப ரொம்ப சாந்தமாக ஏற்றி விட்றீங்க. கோபம் வந்துடுதுங்க. அந்த கோபத்தை அவர் சொல்லலை, கோபக்காரனாக இராதே. என்ன காரணம் இராதே? நம்ம சபையில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க மனைவியை புருஷனை கேட்டால் தான் எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கோபம் எனக்கு வேணாம், நான் கோபக்காரன் இல்லை. கோபம் கொண்டாலும் எங்க ஒரு நாளைக்குள்ள காலையிலேருந்து ராத்திரிக்குள்ள ஏதோ கோபம் கொண்டுட்டீங்க, ஆனால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் கோபம் என்னான்னு சொல்லுமா? கோபம் அப்படியே கூலாயிருணுமா? அதாவது டெம்பர்லாம் போய் அப்படியே கூல் ஆயிடணுமா? இதாங்க ப்ராக்டிக்கல் நான் பேசுகிறேன், ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் எதில் தான் முடியும்? ஜீசஸ். இந்த ப்ராக்டிக்கல் எது தான் முடியும்? டாடிக்கருடைய அந்த அன்னிப்பு, அன்பை, மன்னிப்பை. அவர் கோபம் கொள்ளாதவர், என்மேல் கிருபை வைக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாதான் யூ மஸ்ட் பிரிங் ஜீசஸ் இன் யுவர் ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்.